வந்தால் உரியும் தோடா. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரணத்தில் கூட அரசியல் செய்து வருகிறார். மன்னார்குடி அருகே அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் பெருக வாழ்ந்தானில் உணவுத்துறை அமைச்சரின் சகோதரரின் பட திறப்பு விழாவிற்கு வந்த தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரணத்தில் கூட அரசியல் செய்து வருகிறார். அங்கு நடந்த சம்பவங்களை ஊடகங்கள் வாயிலாக அனைவரும் பார்த்தார்கள். 83 மணி நேரம் தொடர் போராட்டம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என பார்க்கக்கூடியவர்கள் நம் தமிழர்கள். தெய்வத்தை காப்பாற்றுகின்ற முயற்சியில்தான் முதல்வர் அனைத்து விதமான நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணையிட்டார். மரணத்தில் கூட அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுஜித் மரணத்திற்கு திருமாவளவனின் வெள்ளை அறிக்கை கேட்பது, படிப்படியாக அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது, அனைத்து விவரங்களும் வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றது. இதனால் மரணத்தில் மர்மத்திற்கோ மறைவுக்கோ வேலை இல்லை. வடகிழக்கு பருவமழை குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்காணிப்பு அலுவலர் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மழை பெய்தால் தமிழகத்தில் உடனடியாக பாதிக்கக்கூடிய 4,399 இடங்கள் கண்டறியப்பட்டு மண்டல குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் 24 மணி நேரமும் வடகிழக்கு பருவமழை குறித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் என தெரிவித்தார். எங்கள் மாண்பு முதலமைச்சர் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அவர் எல்லாமே வந்து மரணத்தில் கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிலையிலே சென்றிருக்கின்றார்கள். அதே அந்த நடந்த விவரங்கள் ஊடகங்கள் மூலமாக உலகமே பார்த்தார்கள். ஏறத்தாழ ஒரு 83 மணி நேரம் தொடர் போராட்டம். அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள். அது ஒரு தெய்வத்தை காப்பாற்றுகிற அந்த முயற்சியிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து வகையான முயற்சிகளையும் எடுப்பதற்கு ஆணையிட்டார்கள். முன்வைக்கிறது என்பது மரணத்தில் கூட விமர்சனம், அரசியல் விமர்சனம் என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஊடகங்கள் மூலமாக சொல்லப்பட்டது. எல்லா விவரங்களும் அங்கே தெரிந்தது வந்து ஆப்ரேஷன் வந்து எல்லாமே வெளிப்படையாக தான் நடந்தது. அதனால் வெளிப்படை தன்மையோடு தான் நடந்தது. அதனால் இதில் வந்து எந்த மர்மத்துக்கோ அல்லது மறைவுக்கோ இது இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்த மாவட்ட நிர்வாகத்தில் முழுமையாக ஈடுபட்டு அந்த நிலையை கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அதே போல் 4,399 இடங்கள் பாதிக்கக்கூடிய இடங்களாக உடனடியாக மழை பெய்தவுடன் பாதிக்கக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் என்ற கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் மாவட்ட நிர்வாகம் 24 மணி நேரம் கண்காணிப்பு, ஏன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நமக்கு வடகிழக்கு வளர்ந்த காலம். இந்த காலங்களிலே தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். டைலூட் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்து உருவாகும். அதை நாம் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம்.